ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நம்பரும் நம்மளோட சேனலுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து நலுவலங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நலுவலங்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதைத் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஒரு சிலர் அவங்களோட நேம் சொல்ல சொல்லியிருக்காங்க. அவங்களோட நேமும் என்னன்னு பார்த்துலாம் வாங்க. ஹாய் அம்மு, ஹாய் பாண்டே, ஹாய் ஜிஜிகா, ஹாய் ஷௌமி, ஹாய் பாலா, ஹாய் இனியன், இவர்களுக்கும் நம்மளோட நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். இப்ப வாங்க வீடியோ. காலை 7 மணி. தம்பி, இப்ப மணி எத்தனை இருக்கும்? ஆறா இருந்தாலும் 60ஆ இருந்தாலும் காசுனா நாக்க தொங்க போட்டுட்டு ஓட வேண்டியதானே. என்னால முடியலப்பா, தூக்கமே இல்ல. எனக்கு தூக்கமே இல்லப்பா. காலை 8 மணி. ஐயோ, பாட்டு வேற போட்டாங்களே, இனிமே தூங்கவே முடியாது. ஏங்க எல்லாம் எந்திரிங்க, இனிமே தூங்க கூடாது, பாட்டு போட்டாங்க. நீயே அவகிட்ட கோத்து விட்டுருவ போல இருக்கு. நீ கத்துற கத்துக்கு பிக்பாஸ்க்கு கேக்குதா இல்லையா? இந்த செட்டுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு நல்லா கேக்கும். கொஞ்சம் சத்தம் கம்மியா கேளுமா, காது கிளியுது. அது குரலா இல்ல உரலான்னு தெரியல, கொஞ்சம் சத்தம் கம்மியா பேசு, காது கிளியுது. அங்கிட்டு போய் சரிங்க. ஐயோ, இந்த நெத்தியோட நெட்டவலி இந்த வரைக்கும் கக்கூஸ் குழியா இருந்தா? இந்த நெத்தியோட நெட்டவலி கேட்டிருந்தானா அந்த புத்தூர்கட்டு பூமாரி கிட்ட வர சொல்லிருவாளே, இன்னைக்கு சண்டை நார போகுது. இதுக்கு தான் அந்த காலத்துல அக்கம் பக்கம் பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க போல இருக்கு.
இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ தெரியல. என்னடி கத்தி குத்து காஞ்சனா, நாங்கள பயத்துல இருக்கோம், நீ ஈனி இழிச்சுக்கிட்டு இருக்க. ஏண்டி அதிர்ச்சியில உனக்கு பைத்தியம் கீத்தியம் புடிச்சிருச்சா? பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம மான மரியாதையில போவோம், அதுக்கப்புறம் எப்படி நமக்கு ஓட்டு போடுவாங்க? ஐயோ, அத நான் எப்படி சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன். ஐயோ பூமாரி, நீ அந்த கக்கூஸ்ல இருக்கும் போது மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தல்ல, மேக்கப் கிரீம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தல்ல, அதெல்லாம் வச்சு அவளுக்கு நக்கல் பேச்சு பேசிக்கிட்டு இருக்காளுங்க. அதான் அந்த கக்கூஸ்ல இருக்காளுங்களே அந்த மூணு குந்தானிங்க, அவளுகத்தான். உன் முகத்தை பத்தி கழுவி கழுவி ஊத்துறாளுங்க. சரி, முகத்தை தான் கழுவி ஊத்துறாளுகன்னு பார்த்தா உன் குரல் உரல் மாதிரி இருக்குன்னு சொல்லி அதையும் சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாளுங்க. அது மட்டும் இல்லாம பிக்பாஸ் உனக்கு மிளகாத்தூள மேக்கப் பொருளை கலந்து கொடுத்துருவாருன்னு சொல்லி அப்படி இப்படின்னு பேசுறாளுங்க. எனக்கு அதை கேட்டோனையும் மனசே தாங்களும் தெரியுமா பூமாரி? என்ன பத்திரகாளி, மூணு பேரும் தயாரா இருக்காளுக போல இருக்கு நம்ம கிட்ட உதவ வாங்குறதுக்கு. ஒரு எட்டு வச்சனா பூமிக்குள்ள போயிருவேன், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. காலை 7 மணி. என்னங்கடி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பேரு நெத்தியடி நெட்டவள்ளி, நான் கையால அடிக்க மாட்டேன், காலால தாண்டி அடிப்பேன். சண்டைய போடட்டும், அதுக்கப்புறம் பாம் போட்டு நிறுத்திக்கலாம். என்னது இந்த ஆள பாம் போட சொன்ன குனிஞ்சு நிக்கிறான்? ஆரவாரத்தோடு தொடங்கிய முதல் நாளே எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டு அடி வெளுத்துக்கிறாங்க. இப்படியே போனுச்சுன்னா பிக்பாஸ் வீடு 100 நாளைக்குள்ள தாங்குமா? பொறுத்திருந்து பாக்கலாம்.